இந்தியாவில் அதிகமான குற்றங்கள் பாஜக முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆட்சி செய்யும் உத்தரப்பிரதேசத்தில் தான் நடைபெறுகிறது என்பது பிரதமருக்கு தெரியாதா? தமிழகத்தில் வந்து எதை வேண்டுமானாலும் பேசலாம் என பிரதமர் நினைக்கிறார். வைகோ குற்றச்சாட்டு. மதுரையில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ புதூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியதாவது, தமிழகத்தில் தானே புயல், வர்தா புயல், கஜா புயல் உள்ளிட்ட பல்வேறு புயல்கள் வந்து லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டது, பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். மத்திய அரசிடம் தமிழக அரசு 1,45,474 கோடி ரூபாய் நிவாரண நிதியாக கேட்கப்பட்டது. ஆனால் மோடி அரசு 6,434 கோடி ரூபாய் மட்டுமே வழங்கியது என கூறினார். கேட்டதில் 4% மட்டுமே கொடுக்கப்பட்டது. இந்த அரசு தமிழகத்தின் உரிமைகளை எல்லாம் காவு கொடுத்து விட்டது என கூறினார். வேலையில்லா திண்டாட்டத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இளைஞர்கள், இளம் பெண்கள் முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். திமுக அரசு வந்தவுடன் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ள அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும். இந்த அரசால் எந்த நடவடிக்கையும் கொண்டு வர முடியாது. துணை முதல்வர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என கவர்னரிடம் ஸ்டாலின் ஊழல் புகார் கொடுத்தார். மற்ற அமைச்சர்கள் மீதும் ஊழல் புகார் கொடுக்கப்பட்டது. இதனால்தான் அவர்கள் மத்திய அரசின் காலடியில் புழு போல் கிடக்கிறார்கள் என தெரிவித்தார். 90 லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். 5 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். 1 லட்சம் சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள் மூடப்பட்டன. அம்பானி, அதானி, அனில் அகர்வால் போன்ற கார்ப்பரேட் கம்பெனிகள் தான் ஆட்சி நடத்துகின்றனர் என தெரிவித்தார். திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவித்தபடி ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் போது அவர் சொன்னது உண்மை என்பது நிரூபிக்கப்படும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று தமிழ்நாட்டிற்கு வந்து ஒரு காரணத்தை சொல்லி இருக்கிறார். அவர்களுடைய தகுதிக்கு அது அழகல்ல. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பெண்களை இழிவுபடுத்துகின்றனர், பெண்களை மதிப்பதில்லை என்று பிரதமர் பேசுகிறார். நீங்கள் இப்படி பேசலாமா என கேள்வி எழுப்பினார். யோகி ஆதித்யநாத் ஆட்சி புரிவது இந்தியாவில் உள்ள உத்தரப்பிரதேசத்தில் தானே? அங்குதான் இந்தியாவில் அதிகமான குற்றங்கள், 14% குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக கூறி, அக்ரோஸ் என்ற இடத்தில் ஒரு தலித் பெண் கூட்டு வன்முறையால் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கூறினார். அதேபோல் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் 2 பெண்கள் குண்டடிப்பட்டு இறந்த சம்பவத்தையும் எடுத்து கூறினார். புயல் வந்தது, வர்தா புயல், ஓக்கி புயல், கேரளா புயல், நிவர் புயல், புரவி புயல், இவையெல்லாம் வந்து லட்சக்கணக்கான மக்களுடைய பயிர்கள் எல்லாம் அழிந்து போயிற்று. அப்பொழுது நீங்கள் நிவாரணம் கேட்டீர்கள். நீங்கள் கேட்டது எவ்வளவு? 1,45,474 கோடி. நீங்கள் கேட்டது 1,45,474 கோடி. ஆனால் கிடைத்தது வெறும் 6,434 கோடி தான். கேட்டதில் வெறும் 4%, 4% தான் கொடுத்தார்கள். எனவே இந்த அரசு தமிழ்நாட்டினுடைய உரிமையை எல்லாம் காவு கொடுத்து விட்டது. வேலையில்லா திண்டாட்டத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள் முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட அரசியல் மாற்றம் நிச்சயமாக தமிழகத்திலே ஏற்படும். ஆட்சி மாற்றத்தினாலே இந்த ஊழலாட்சி அகற்றப்பட்டு தளபதி ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி மலரும். உதயசூரியன் சின்னத்திற்கு தளபதி அவர்களுக்கு வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிலத்தில் பாதிப்பு ஏற்பட்டாலும் இழப்பீடு தருகின்ற வகையில் மாற்றி அமைக்கப்படும், ஊக்குவிக்கப்படும், புதிய தொழில்நுட்பங்கள் புகுத்தப்படும், வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் அரசை கொள்முதல் செய்யும். நடைமுறையில் உள்ள பயிர் காப்பீடு என்பது ஒரு பகுதி முழுவதுமே அழிந்தால் தான் இழப்பீடு கிடைக்கும், கொடுக்க முடியாது. ஆனால் ஸ்டாலின் சொல்லிவிட்டார், நாங்கள் இலவச மின்சாரம் தருவோம், வேளாண் துறைக்கென்று தனி பட்ஜெட் போடப்படும், வாழை மஞ்சள் உள்ளிட்ட எல்லா பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்கப்படும். மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் 100 லிருந்து 150 நாட்களாக உயர்த்தப்படும், தினக்கூலி 300 உயர்த்தப்படும், இலவச மின்சாரம் தொடரும், மும்முனை விவசாயம் கேட்பவர்களுக்கு உடனடியாக வழங்கப்படும், கைத்தறியாளர்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் 300 யூனிட்டாக கொடுக்கப்படும், 3 ஏக்கர் நிலம் வைத்திருந்து மின் மோட்டார் வாங்க வசதி இல்லாத விவசாயிகளுக்கு புதிய மோட்டார் வாங்க 10,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும், இலவச வேட்டி சேலை பொங்கலுக்கு கைத்தறியாளர்களிடம் வழங்கப்படும், வாங்கப்படும், சௌராஷ்டிர வருவாய்க்கு மேல்
சொத்து சேர்த்து விட்டதாக அந்த குற்றச்சாட்டை கொடுத்தார். அமைச்சர்கள் அனைவர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இவர்கள் மத்திய அரசினுடைய காரணியிலே குழு போல நெளிந்து போய் கிடக்கிறார்கள். இவர்கள் தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் இவர்கள் பெற முடியாது. தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் பெற முடியாத காரணத்தினால்தான் வேளாண் பகை சட்டங்கள் டெல்லியிலே வந்தபோது விவசாயிகளுக்கு விரோதமாக வந்தபோது இந்த அரசு நடத்தக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் அதை ஆதரித்தோட்டு போட்டார்கள். வேளாண் பகை சட்டங்களை ஆதரித்தோட்டு போட்டார்கள். விவசாயிகளை ஆதரித்துள்ள எதிர்த்தோட்டு போட்டார்கள். குடியுரிமை திருத்த சட்டங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்தது, அந்த குடியுரிமை திருத்த சட்டங்களை ஆதரித்து ஓட்டு போட்டார்கள். இவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தால் அந்த ஓட்டு செல்லாமல் போயிருக்கும். இப்படி ஊழலில் தமிழ்நாடு உறவும் நாசமாகிக் கொண்டிருக்கிற நேரத்தில் கிட்டத்தட்ட 90 லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். 5 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழந்தனர். 1 லட்சம் சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டன. அம்பானி அதானி அனில் அகர்வால் கார்பரேட் கம்பெனிகள் தான் ஆட்சி நடத்துகின்றன. இந்த வேளாண் வகை சட்டங்களை எதற்காக கொண்டு வந்தார்கள் என்றால் நல்ல விளைச்சல் காலத்தில் இவர்கள் விலைக்கு வாங்குவார்கள். விலைக்கு வாங்கி கொண்டு போய் சேமிப்பு கிடங்குகளிலே வைத்துக் கொள்வார்கள். சேமிப்பு கிடங்குகளிலே வைத்துக் கொண்டு அதற்கு பிறகு பஞ்ச காலத்தில் பேரிடர் காலத்தில் அவற்றை கொண்டு போய் அதிக விலைக்கு விற்பார்கள். சிறு வியாபாரிகள் எல்லாம் வியாபாரம் செய்ய முடியாது. இனி மார்க்கெட்டிங் கமிட்டி இருக்காது, மண்டிகள் இருக்காது, உட்கார்பரேஷன் இருக்காது, ரேஷன் கார்டு இருக்காது, ரேஷன் கடைகள் இருக்காது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இதை தோற்கடிப்பதற்கு தமிழக மக்கள் தயாராகி விட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய், நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாய், வேளாண் விளைபொருட்களை கொள்முதல் செய்ய மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் தான் உள்ளது, ஒவ்வொரு ஒன்றியத்திலும் நிலையம் அமைக்கப்படும். ஸ்டாலின் அறிவித்திருக்கின்றார், கரும்பு விவசாயிகளுக்கு சர்க்கரை ஆலைகள் வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை 2500 கோடி ரூபாய் வழங்கப்படும். வேளாண் பகை சட்டங்கள் மூன்றையும் ரத்து செய்ய சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும். உழவர் சந்தைக்கு மீண்டும் உயிரூட்டப்படும். மாணவிகு தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தது ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகிற பொழுது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டுவிடும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று தமிழ்நாட்டிற்கு வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அவருடைய தரத்துக்கு அழகல்ல, தகுதிக்கு அழகல்ல, தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பெண்களை இழிவுபடுத்துகிறார்கள், தாய்மார்களை இழிவுபடுத்துகிறார்கள், பெண்களை மதிப்பதில்லை என்று பிரதம அமைச்சர் பேசுகிறார். நீங்கள் இப்படி பேசலாமா? யோகி ஆதித்யநாத் ஆட்சி புரிவது எந்த மாநிலத்தில்? ஆப்பிரிக்காவிலா, கனடாவிலா, இந்தியாவிலே தானே, உத்தரப்பிரதேசத்தில் தானே? அங்கே நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பிரான்ச் என்சிஆர்பியினுடைய சார்பில் 2019 அறிக்கையில் 59,853 குற்றங்கள், இந்தியாவிலேயே அதிகமான குற்றங்கள் நடைபெற்றது உத்தரப்பிரதேசத்திலே தான் என்று அவர்கள் புள்ளி விவரம் தந்திருக்கின்றார்கள். இந்தியாவிலேயே அதிகமான குற்றங்கள், 14%. யோகி ஆதித்யநாத் ஆட்சி புரிகின்ற உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி ஆட்சி நடக்கிற உத்தரப்பிரதேசத்திலே தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 2020 செப்டம்பர் 14 ஹத்ராஸ் என்கிற இடத்தில் ஒரு தலித் பெண் கூட்டு வன்முறை பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இது எந்த மாநிலத்திலே? நான் பிரதமரை கேட்கிறேன், இது உங்களுடைய நேரடி பார்வையிலே இருக்கிற உத்தரப்பிரதேசத்திலே தானே? அங்கேதானே நீங்கள் போய் குட்டி முழக்குகின்றீர்கள்,
அங்கேதானே இந்த தலித் பெண் கொடூரமாக பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.